டு அசீம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மாசியை எப்படி செய்யறதுன்றத இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். மாசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான மாசி இருக்கும். ஒன்னு கட்டியா இருக்கும், இன்னொன்னு தூள் மாசியா இருக்கும். கட்டியா இருக்க மாசி வாங்கினீங்கன்னா அதை தூள் பண்றது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ஹார்டா இருக்கும். அது தூள் மாசி வாங்கிட்டீங்கன்னாக்கா நீங்க ஈஸியா ப்ரிப்பேர் பண்றதுக்கு வசதியா இருக்கும், தூள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ தூள் மாசி எங்க கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அதை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்ப மாசி எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். மாசி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 50 கிராம் தூள் மாசி, 15 காஞ்ச மிளகாய், 1 சிட்டிகை உப்பு, பிரியாணி வெங்காயம் சைஸுக்கு பெரிய வெங்காயம் 1, 2 பச்சை மிளகாய், 1 எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்தது. சரி, இப்போ வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் லேசாக சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் ஆயில் விட்டுருங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் 15 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காஞ்ச மிளகாயை அதில் போட்டு வதக்கணும். அது காஞ்ச மிளகாய் ஏற்கனவே ரெட்டாக இருக்கும், அதனால் கருங்கு சிவப்பு வர அளவுக்கு அதை கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வதக்கிக்கணும். அது நல்லா வறந்த உடனே அதில் மாசி எடுத்து வச்சுருக்கோமே, அந்த 50 கிராம் மாசி எடுத்து வச்சுருக்கீங்க, தூள் மாசி, அதை அதில் போட்டு அதையும் சேர்த்து வறுத்துக்கணும். அது வறுக்கும்போது முதல்ல கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், அந்த ஈரப்பசம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிருங்க, உங்களுக்கே தெரியும் அது கிண்டும்போது. அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா முதல்ல இருக்கும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் கிண்டும்போது, அப்புறமா ஃப்ரீ ஆகிடும். நல்லா ஈரப்பசம் போனோடனே அந்த பசம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் அந்த பொசிஷனில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் ஒரு வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கணும். எல்லாத்தையும் இந்த பவுலில் போட்டு இது நம்ம காஞ்ச மிளகாவும் மாசியும் போட்டு வறுத்தோம் இல்லையா, அந்த வறுத்ததை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். மிக்சியில் அரைச்சது கொஞ்சோண்டு 1 சிட்டிகை உப்பு அதையும் இதில் கொட்டும். 1 லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம், இந்த லெமன் ஜூஸையும் அதில் எல்லாத்தையும் மிக்ஸ் சாப்பிடுறதுக்கு ரெடி. இன்னைக்கு நம்ம மாசி எப்படி செய்யறதுன்றத பார்த்தோம். நீங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.